கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சிகளே, வாலிப செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சிறியோர்களே, இந்த புதிய ஆண்டினுடைய தீமையும் வாக்குத்த வசனத்தையும் உங்களுக்கு கொண்டு வருவதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. தேவநிதியை ஆசீர்வதிப்பாராக. 2020 நாம் எதிர்பாராத அநேக காரியங்களை நாம் எதிர்கொள்ளவும் சந்திக்கவும் நேரிட்டது. ஆனால் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2021 நம்மை காண செய்த தேவனுக்கு மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் இந்த வருடத்தின் தீமையும் அதற்கான வாக்குத்த வசனத்தையும் அழகாக நினைப்பூட்டினார். இந்த ஆண்டு 2021 ஒரு மகிமையின் ஆண்டு என்று நாம் ஒன்னஸ் கா யுனைடெட் மூலமாக பிரகடனப்படுத்துகிறோம். இது ஒரு மகிமையின் ஆண்டாக இருக்க போகிறது. இந்த மகிமையின் ஆண்டில் ஆண்டவர் நம்மை எவ்விதமாய் இருக்க அல்லது எவ்விதமாய் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உபாகமம் 26:19 இந்த வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்களை, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக அவர் சிறந்திருக்க செய்கிற ஒரு ஆண்டாக நாம் இதை அனுபவிக்க போகிறோம். கிடியன்ஸ் ஆர்மி ஆஃப் வர்ஷிப்பில் தேவன் ஒவ்வொரு வருடமும் ஒரு தீமோடு கூட நம் பிரயாணம் செய்யும்படியாக நம்முடைய பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வருடமும் சற்றும் குறைவில்லாமல் ஆண்டவர், மகிமையின் ஆண்டவர், மகிமையின் கர்த்தர், அவருடைய மகிமையினால கர்த்தர் நம்மளை நிரப்பப் போகிறார். இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் எதனால் வரப்போகிறது என்றால், நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பதின் மூலமாக தான் நாம் இதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் நமக்கு கீர்த்தி, அதுதான் நமக்கு புகழ்ச்சி, அதுதான் நமக்கு மகிமை. இந்த வசனத்தை இந்த வருடம் முழுதும் நாம் தியானித்து நாம் இதை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என்னை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளே, வாலிப செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தேவன் இந்த காரியத்தை, இந்த வாக்குத்த வசனத்தை நிறைவேற்றுவாராக. இந்த மகிமையின் ஆண்டில் தேவன் தேசத்துக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுத்து ஞாபகப்படுத்தினார். ஏசாயா 40:5 இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். லேலுயா. கர்த்தருடைய வாக்கு என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய மகிமை அது வெளியரங்கமாக மாம்சமான யாவரும் பார்க்கக்கூடிய விதங்களில் அது வெளியரங்கமாக போகிறது. கர்த்தரின் வாக்கு இது உரைத்தது. நாம் இதை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் இதை நம் மத்தியில் செய்யும்படியாக நம்ம இதை வாஞ்சிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 6:3 இவ்விதமாய் வாசிக்கிறோம், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், இந்த பரிசுத்த தெய்வத்தை அறிந்த தேசம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும்.
தேசம் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த மகிமையின் ஆண்டில் மகிமையின் தேவன் நம்மில் மகிமைப்பட்டு அவர் வெற்றி சிறப்பாராக. ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முறை ஒரு கழுதை ஒரு மகானை சுமக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த கழுதை அதுவரைக்கும் பொதிகளையும் துணிகளையும் சுமந்திருந்ததான கழுதையாக மட்டுமே இருந்தது. ஆனால் திடீரென்று அது ஒரு மகானை சுமக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த கழுதைக்கு குதூகலம் உண்டானது. இந்த கழுதையின் மேல் மகான் ஏறி தெருவில் பயணம் செய்த பொழுது தெருவில் கூடியிருந்த மக்கள் வணங்குவதும் நமஸ்கரிப்பதும் இரத்தாம்பர கம்பளங்களை விரிப்பதும் மரக்கிளைகளை விரிப்பதும் இப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை செய்த பொழுது இந்த கழுதைக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாக துள்ளிவிட்டது. இப்படியாக பயணித்துக் கொண்டிருந்த கழுதைக்கு இந்த ஸ்துதியும் இந்த மகிமையும் இந்த கீர்த்தியும் அதனுடைய மூளைக்குள் எட்டிவிட்டது. அந்த மகானை ஏற்றிவிட்ட பிறகு இது செருக்கோடு நடந்தது. ஆ, மக்கள் என்னை இவ்வளவு கனப்படுத்துகிறார்கள், மக்கள் என்னை இவ்வளவு புகழ்ச்சியில் வைக்கிறார்கள், இவ்வளவு மகிமை செலுத்துகிறார்கள் என்று ஒரு செருக்கோடு நடக்க ஆரம்பித்தது. அந்த செருக்கோடு கூட இது ரோடில் தனியாக நடக்க ஆரம்பித்தது. இப்பொழுது அதற்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கழுதைக்கு யாரும் வணக்கம் இப்ப சொல்லவில்லை, ஸ்துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தவில்லை, வணக்கம் செலுத்தவில்லை, மரியாதை செலுத்தவில்லை. கழுதை இங்கும் அங்குமாக பார்க்கிறது. இதுவரைக்கும் என்னைக்கு இவ்வளவு செய்தார்களே, ஆனால் ஏன் இப்பொழுது செய்யவில்லை? சில சிறுவர்கள் வந்து வாளை முறுக்குவதும் இந்த காலில் தானே எட்டி உதைப்பா என்று பின்னாடி இருந்து கம்பால் காலை அடிப்பதும் இந்த கழுதைக்கு வலி தாங்க முடியாமல் அலர ஆரம்பித்தது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த கழுதை மறந்துவிட்டது. அதற்கு வந்த ஸ்துதி மகிமை ஸ்தோத்திரம் வணக்கம் புகழ்ச்சி எல்லாமே அது சுமந்ததான மகானின் நிமித்தமாக வந்தது என்பதை அது அறியாமல் இருந்தது. இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, தேவ ஜனமாகிய நமக்கு கீர்த்தி புகழ்ச்சி மகிமை என்பது நாம் கர்த்தரை தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை மகிமையின் தேவனை சுமப்பதில் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாக்குத்த வசனத்தோடு கூட தேவன் ஒரு அற்புதமான பாடலையும் தேவன் தந்தார். ஒரு இரவு முழுதும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வைத்து ஆண்டவர் இதை தீர்க்க தரிசன பாடலாக எழுதும்படியாகவும் இந்த தீம் சாங்காக இது வெளிவரவும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த பாடலையும் கேட்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த மகிமையின் ஆண்டில் நாம் எல்லோரும் தேவாதி தேவனின் மகிமையின் ராஜனின் மகிமையில் நாம் பெற்று நம்முடைய வாழ்வில் சிறந்திருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.